எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் ஜஸ்ட் கேப்சா டைப்பிங் ஜாப் பண்ணுறது மூலிமா டெய்லி அன்லிமிட்டடாக மணி ஏர்ன் பண்ணுற ஒரு ட்ரஸ்டடான மணி ஏர்னிங் வெப்சைட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆன்லைன் மணி மேக்கர்ஸ். இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, எஸ்டர்டே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண ஆப்லேருந்து நான் 300 ரூபீஸ் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விஸ்ட்ரா பண்ணியிருந்தேன். நான் விஸ்ட்ரா கொடுத்த வித்தின் 5 மினிட்ஸ்லேயே என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணியை சென்ட் பண்ணிட்டாங்க. அதோட பேமெண்ட் ப்ரூஃபை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஆப்பில் நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளான டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா டெய்லி 1000 ரூபீஸ் வரைக்கும் உங்களால் மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே விஸ்ட்ரா பண்ணிக்கவும் முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி மணியை ஏர்ன் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் ஜஸ்ட் கேப்சா டைப்பிங் ஜாப் பண்ணுறது மூலிமா அன்லிமிட்டடாக மணியை ஏர்ன் பண்ணுற ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணி மணியை ஏர்ன் பண்ணால் உங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் எலிஜிபிலிட்டியும் தேவையே இல்லை. ஜஸ்ட் உங்கள் கிட்ட மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும், ஈஸியாக உங்களால் மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்டு நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே விஸ்ட்ரா பண்ணிக்கவும் முடியும். ஸோ இந்த வீடியோவில் இந்த வெப்சைட்டில் எப்படி சைன் அப் பண்ணுறது, நெக்ஸ்ட் எப்படி கேப்சர் டைப்பிங் பண்ணி மணியை ஏர்ன் பண்ணுறது, அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை எப்படி டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே விஸ்ட்ரா பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அண்ட் கைஸ், நம்ம சேனலை அகைன் கிவ் அவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த கிவ் அவேல வின் பண்ணுற 3 மெம்பர்ஸை சூஸ் பண்ணி ஈச் 1000 ரூபீஸ் கேஷ் ப்ரைஸாக கொடுக்கலாம்னு இருக்கேன். இந்த கிவ் அவேல வின் பண்ண நீங்கள் ஜஸ்ட் 2 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அண்ட் செகண்ட் டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு கமெண்ட்டில் டன்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும். இந்த 2 டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ண 3 மெம்பர்ஸை சூஸ் பண்ணி அக்டோபர் 17 அப்போ ஈச் 1000 ரூபீஸ் கேஷ் ப்ரைஸாக கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை பார்க்குற எல்லாருமே மறக்காமல் இந்த 2 டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். நீங்களும் வின் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிவ் அவே வின்னர்ஸோட லிஸ்ட்டை நான் அதில் தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இந்த பேஜ்குள்ளே வந்துடுவீங்க. இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா, இந்த ஜாபை நீங்கள் வேர்ல்டு வைடாக எங்கேருந்து வேணுனாலும் பண்ணிக்க முடியும். அண்டு இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை நீங்கள் விஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட்டும் சென்ட் பண்ணிடுவாங்கன்னு இதுலேயே மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகைன் ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வெப்சைட்டில் எவ்வளோ பேர் கேப்சாவை கம்ப்ளீட் பண்ணி இது வரைக்கும் மணியை ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. இந்த வெப்சைட்டில் எப்படி சைன்அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இந்த பேஜ் வந்ததும் இந்த சைன்அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சைன்அப் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் உங்களோட இமெயில் அட்ரெஸை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு அகெயின் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. தென் கீழே கொடுத்துருக்க ஐம் நாட் அ ரோபோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கேப்சா கோடை வெரிஃபை பண்ணிவிட்டு சைன்அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு டேஷ்போர்ட் ஷோ ஆகும். இப்போ இதில் எப்படி சைன்அப் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் டேஷ்போர்ட் வந்ததும் இந்த ஃபாசட் கிளைம் அண்ட் செகண்டாக இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்சா ஒன்று கொடுத்துருப்பாங்க அண்ட் ஆன்டிபோர்ட்னு ஒரு நம்பரும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஐ எம் நாட் அ ரோபோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கேப்சா கோடை வெரிஃபை பண்ணிவிட்டு மேலே கொடுத்துருக்க நம்பர்ஸை கீழே கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு கலெக்ட் ரிவார்ட் ஆப்ஷனை கிளிக். இந்த மாதிரி எவ்ரி 1 மினிட் ஒன்ஸ் இதில் நீங்கள் கேப்சாவை கம்ப்ளீட் பண்ணி காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு ஏர்னிங் மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் செகண்டாக இருக்க ஏர்னிங் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவிஸ். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸை சால்வ் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க அண்ட் மேலேயே டைமிங்கும் ஓட ஸ்டார்ட் ஆகிடும். எவ்ரி 15 செகண்ட்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு குவிஸ் ஒன்று ஷோ ஆகும். அதை நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணி
கிளைம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாலெட்டில் காயின்ஸ் ஆட் ஆகிடும். இந்த மெத்தட்லேயும் உங்களால் அன்லிமிட்டடாக மணியாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போது நீங்கள் ஏர்ன் பண்ண காயின்ஸை எப்படி மணியாக கன்வெர்ட் பண்ணி பேங்க்குக்கு விஸ்ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த விஸ்ட்ரான இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு விஸ்ட்ரா பண்ணுற மெத்தட்ஸ்லாம் ஷோ ஆகும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை கிரிப்டோ மூலியமாக தான் விஸ்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி எப்படி ஃபாஸ்ட் பேயில் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது அண்ட் இந்த மாதிரி விஸ்ட்ரா பண்ணுற கிரிப்டோவை எப்படி டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விஸ்ட்ரா பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்து ஃபாஸ்ட் பே அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே விஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை பிட்கோயின் ஆர் ட்ரான் ஆர் லைட் காயின் மூலியமாக மட்டும்தான் ஃபாஸ்ட் பேக்கு வந்து விஸ்ட்ரா பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் எவ்வளோ காயின்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ அதை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கிரிப்டோ மூலியமாக விஸ்ட்ரா பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட் பே வாலெட் அட்ரஸை என்டர் பண்ணிவிட்டு விஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களோட ஃபாஸ்ட் பே இதில் மினிமம் விஸ்ட்ரால் அமௌண்ட்னு எதுவுமே இல்லை. நீங்கள் எவ்வளோ காயின்ஸ் ஏர்ன் பண்ணியிருந்தாலும் அதை உங்களோட ஃபாஸ்ட் பேக்கு இன்ஸ்டண்ட்டாக விஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.